ஐயா, அடுத்தது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கி போயிட்டே இருக்கிறோம். சைக்கிள் வாங்கலான்னு ஆசை வருது, வாங்கி முடிச்சுன்னா பைக் வாங்கலான்னு ஆசை வருது. சரி, அது பைக் வாங்கிட்டால் கார் வாங்கலான்னு வருது, கார் வாங்கினா இன்னொரு புது மாடல் வாங்கலான்னு வருது. இப்படி ஒரு வீடு கட்டிட்டால் இன்னொரு வீடு கட்டலாமான்னு தோணுது. ஸோ எதையோ நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம். எதை நோக்கி போகிறோம், இல்லை எது கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும். உண்மையிலேயே நம்மளோட அந்த வாழ்க்கையோட பயணத்தில் எதை தேடுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அதாவது மொத்தத்தில் எல்லாருமே ஒரு ஏதாவது அப்படி சுற்றி வளைச்சி கடைசியில் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல இருக்கணுங்கிற ஒரு இதுக்கு வாரோம். எதுவுமே நமக்கு திருப்தி கொடுக்கறதில்ல. அந்த நிம்மதியான இடம்னா என்ன? அதை தான் வந்து ஞான நிலை, முக்தி நிலைன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரங்களுமே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஞானத்தை விட முக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்திங்கிறது அது நம்மளோட என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு கற்பனையில் வச்சுருக்க முக்தினா ஏதோ ஒரு, அதுவும் கூட ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டு, ஏதோ ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்துல போய் உட்காந்துருவோங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சுருக்குறோம். ஞானத்துக்கு அதுக்கு மேலே பெரிய கற்பனை வச்சுருக்குறோம். ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த ஸ்டேட்டுமே அங்கே அது ஒரு ஸ்டேட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறு வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அது எவர் ஃப்ளோயிங்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆகக்கூடாது, ஒரு சுதந்திரமாக ஓடிட்டுருக்கணும். அதே மாதிரி தான் நம்முடைய மனசுமே வந்து, இப்போ சொல்லப்போனால் பார்த்திங்கன்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் எதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு அதில் லாக் ஆயிடுது, பிறகு அந்த இதுவும் போர் அடிச்சிருது, அப்புறம் அடுத்தது தேடுது. உண்மையில் பார்க்கணும், மனதினுடைய இயற்கையான நிலையை அதுதான். அது எங்கேயுமே தங்கி நிற்கக்கூடாது, தேங்கக்கூடாது. தேங்குறது தான் பிரச்சனை. நாம் நினைக்கிறோம் நம்ம கற்பனையிலே வந்து ஒரு நல்ல நிலையில் பிடிச்சி நல்ல நிலையில் அப்படியே நிரந்தரமாக வீற்றிருக்கணும்னு ஒரு கற்பனையாக வச்சுருக்கிறோம். உண்மையிலே அந்த கற்பனை தான் சரியான கற்பனை இல்லை. அதனால் அங்கே மனசு வந்து எப்போவுமே ஒரு ஆறு லிவிங் ரிவராக இருக்கணும். லிவிங் ரிவராக இருக்கிறது தான் உண்மையில வழிய. இதில் ஞானங்கிறது என்னென்னா, நம்ம எதையுமே பிடிச்சி வைக்க வேண்டியதில்லை, எந்த இடத்துலையும் தங்கியிருக்க வேண்டியதில்லை, தங்குறதுக்கு நமக்கு இடமே தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது ஞானம்னு சொல்கிறோம். அது கூட நீங்கள் ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடுறது தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதையும் பிடிக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் மனசு தான் இயற்கையாக ஓடும். மனசு ஓடுறது, மனசு வந்து இயற்கையாக ஆறு மாதிரி ஓடுறதுக்கு பேர் தான் லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே அதுதான். ஆனால் நம்ம கற்பனையில் வேறு ஏதோ ஒரு ஸ்டாட்டிக்காக, அது ஒரு ஒரு கற்பனையாக, ஒரு ஏதோ ஒரு திடமான ஒரு பொருளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி அது ஓடுற, அது பிரவாகமாக ஓடுறது தான் உண்மையிலே முக்தி. அந்த பிரவாகத்துக்கு ஞானம் உதவி பண்ணுது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உதவி பண்ணுது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால், நமக்குன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாதுங்கிறது தான். சொல்லப்போனால் அந்த நம்மளுடைய இன்னோசன்ஸ், அதை நம்ம வந்து நம்ம பாஷையில் சொல்லப்போனால் ஒரு இன்னோசன் ஸ்டேட்டு. இன்னோசன் ஸ்டேட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு எவர் ஃப்ளோயிங், ஒரு ஆறு மாதிரி தான் ஓடிட்டுருக்கும். அது எங்கேயுமே எதுலேயே லாக் ஆகிட்டுன்னு சொன்னால், அது லாக் ஆகிறது தான் அதனுடைய பிரச்சனை. இன்னோசன்ஸ்லேருந்து விடுபட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டாக இருக்கணும், லிபரேட்டடாக இருக்கணும், எதுலேயுமே லாக் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம வேணும் இதெல்லாம் புறம் அகம் பண்ணி பிரிக்கிறோம். அகத்தில் உள்ள ரூல் வேறு, புறத்தில் உள்ள ரூல் வேறு. புறத்தில் நீங்கள் நிறையா வச்சுக்கிடலாம், பொருளை சேர்த்துக்கலாம், சொத்துக்களை சேர்த்துக்கிடலாம், சொந்தங்களை சேர்த்துக்கிடலாம், உறவுகளோடு வச்சுக்கிடலாம், வீடோடு வாசிக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம். நீங்கள் ஒரு அங்கே ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டு, ஒரு எல்லாத்தையும் வச்சுக்கிடலாம். அகத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆறாக தான் இருக்கணுமே. அங்கே உங்களுக்கு எதுவுமே எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ நம்ம தியானங்கள் பண்ணுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு பிகினர்ஸுக்காக பண்ணுறது. பிகினர்ஸுக்கு தேவை தான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு அது ஒரு ஆரோக்கியம், மனோ ஆரோக்கியத்துக்காக ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு தியானங்கள் பண்ணிக்கிடலாம், ஒரு மனோ லயத்தை ஏற்படுத்திக்கலாம். சாஸ்திரங்களுமே என்ன சொன்னால், மனோ லயம் வேறு, மனோ நாசம் வேறுன்னு சொல்லுது. அந்த மனோ நாசங்கிறது, மனோ மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இருக்கிறது தான் மனோ நாசங்கிறது. மனோ லயம்னு சொன்னால் இதுலேயே தேங்கி நிற்கிறது. அது வந்து தியானம் மூலம், தியானம் மூலமாக எடுக்கிறது கூட ஒரு லயங்கள் தான். இந்த லயத்தை வந்து தற்காலிகமாக வச்சுக்கலாம். ஒரு ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு தியானங்கள் பண்ணலாம், லயங்கள் கிடைக்கலாம். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் தியானங்கள்லாம் பண்ணணும், இந்த லயங்கள்லாம் ஏற்பட்டது. இந்த லயமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு இடத்துல நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ எனக்கு கூட ஒரு பரவச நிலை ஏற்பட்டது. அந்த பரவச நிலைங்கிறது வந்து 24 மணி நேரமும் இருக்கும். அது வந்து மாத கணக்கில் ஆகிட்டு வருஷ கணக்கில் ஆக நிலைமைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பரவச நிலைனா என்னென்னே தெரிஞ்சுது. அந்த உடம்பு அவ்வளோ ஏதோ பிரச்சனை ஆகிட்டுது, உடம்புல நோய்கள்லாம் வர எத்தனை அளவுக்கு ஆரம்பிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை,
எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அப்நார்மலாக இருக்கிறோம். பிறகு அந்த பரவசனையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு தான் சரி, பிறகு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டம் என்னங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் தியானங்கள்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் கரெக்டு தான், ஒரு பரவசனிலே நல்ல ஆனந்த நிலையெல்லாம் ஏற்படுறது கரெக்டு தான். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர், அவர் நான் பிறகு தான் லேட்டராக தான் கேள்விப்பட்டேன், அவருக்கு அந்த பரவசனிலேருந்து அவருக்கு என்ன பண்ணாரோ தெரில, இந்த பரவசனிலே ஏற்பட்டு கடைசியில் உடம்பெல்லாம் பாயில்ஸாக வந்து கடைசியில் இறந்தே போயிட்டார். அதனால் அது அந்த மாதிரி கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு அளவோடு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து மனோ லயம், லயத்தில் வந்து ஒரு தற்காலிகமாக இருந்துக்கிடலாம். அது தற்காலிகமாக இருந்தால் நல்லா உதவி பண்ணத்தான் செய்யும். ஏன்னா நமக்கு எத்தனையோ எமோஷன்ஸ் இருக்குது, அது தற்காலிகமாக இருக்கிற வரைக்கும் எந்த எமோஷனுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆகி அது தேங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துடும். நல்ல மனசை பொறுத்தளவில் ஆறு தான் ஒரு இலக்கு, ஆறாக மாறிடுங்க, நீங்கள் எங்கேயுமே நிற்காதுங்க. அதனால தான் அகம் வேற புறம் வேறன்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். புறத்தில் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க, அங்கே எல்லாத்தையும். உங்கள் வீடு இன்றைக்கி வீடு இருக்கிற நாளைக்கு வீடு இல்லாமல் போயிடணுன்ட்டு இல்லை, சொத்து இருக்கிறதெல்லாம் நாளைக்கு இல்லாமல் போகணுங்கிறது இல்லை, அது நிரந்தரமாக இருக்கட்டும், பெர்மனன்ஸியாக இருக்கட்டும். அகத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவங்களாக இருக்கணும், ஒட்டாண்டியாக மாறிட வேண்டியதான். நன்றிங்க ஐயா. அதாவது ஐயா சொல்லும் போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நமது வாழ்க்கை ஆறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆறு வந்து மலையிலேருந்து இறங்கும் பொழுது முதல்ல அதுக்கு ஆறுனே தெரியாது, அது யாருனே தெரியாது. அது கடலை தான் கலக்க போகுதுன்னு ஆறுக்கு சத்தியமாக தெரியாது. அப்போ ஆறுடைய இயல்பு என்னென்னா, பள்ளமான இடத்த பார்த்து ஓடும். எங்கேயாவது இடித்தா அதை மீறி போகிறக்கு முயற்சி பண்ணும், தடை. அதை மீறி போகிறக்கு முடியலன்னா அடுத்த பள்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து திரும்பும். புதுசாக ஒரு பள்ளம் கிடச்சா அது போகும். ஒரு பள்ளம் கிடச்சோடனே இதை விட பெட்டர் பள்ளம் கிடைக்குமான்னு சொல்லி தேடாது, ஃபஸ்ட்டு பள்ளத்தில் தான் போகும். அந்த பள்ளத்தில் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாது, ஃபஸ்ட்டு பள்ளத்தில் போகும், மறுபடியும் இடித்தா நிற்கும், அதை மேலே இருக்க ட்ரை பண்ணும், முடியலன்னா புது பள்ளத்தை பார்க்கும், அது ஓடும், ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் லூசுத்தனமாக இங்கிருந்து 2 கிலோமீட்டர் போய் திரும்பி அதே இடத்துக்கு வந்து போகும். நம்ம நானே இப்போ நேராக போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு. லைஃப் அப்படி தான், நேரெல்லாம் போக முடியாது. இங்கே வரணுன்னா 2 கிலோமீட்டர் போயிட்டு வரணுங்கிறது விதினா அப்படி தான் போயிட்டு வரணும். அப்போது ஆறு வந்து எங்கே போகிறேன்னு தெரியல, அது ஒரு கான்செப்டில் போகுது. பள்ளமாக இருந்தால் போகும், இடித்தா நிற்கும், மேலே இருக்க முயற்சி பண்ணும், புது பள்ளத்தை பார்க்கும், மறுபடியும் போகும். இப்படி போயிட்டே இருந்தால் அதுவே ஒரு நாள் கடலில் போய் கலக்குது. இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை என்னென்னா, நம்ம எங்கே போய் கலக்கிறோன்னா, அது இறைவன் சொல்லிக்கலாம், முக்தின்னு சொல்லிக்கலாம், பிரபஞ்சன் சொல்லிக்கலாம், அதான் கடல். ஸோ எப்போ போய் அந்த கடலில் போய் சேருவோன்னு தெரியாது. இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படி போயிட்டே இருந்தோம்னா பிளாங்காக போயிட்டே இருக்கும்பொழுது அந்த இடத்துல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு ஆறு மாதிரி இருன்னு சொல்லும் பொழுது எனக்கு இதுதான் புரிஞ்சுதுங்க. அது இல்லாமல் ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னார். அது வாழ்க்கை வந்து ஒரு வினாடியில் எப்போ வேணாலும் மாறலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைக்கி சத்தா நாளைக்கு பால் அப்படிங்கிறது தான் பதில். இது தெரிஞ்சிருச்சுனாவே மைண்டு சும்மா இருக்கும். இது புரிஞ்சால் போதும். இப்போல்லாம் இன்றைக்கி சத்தா நாளைக்கு பாலில் இல்லை, அன்றைக்கே ஊற்றிட்டு வந்துடுறாங்க, எதுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இல்லைன்னு கேட்டு பாருங்கள். சரிலாம் வந்துருக்குறோம், எதுக்கு நாளைக்கு, இன்றைக்கே ஊற்றிடுவோன்னு ஊற்றிடுறாங்க. இன்னும் ரொம்ப லோக்கலாக பேச போனால், ஆணியே பிடுங்க வேண்டாம்னு புரிஞ்சிருச்சுன்னா ஞானி, புரியலன்னா சுற்றிக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு. அதாவதுங்க, எதை செஞ்சால் ஞானம் இல்லை, ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் ஞானம், ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் ஞானங்கிறத ஆறுங்கிற ஒரு வார்த்தையில் தெளிவாக சொன்னார். நன்றிங்க ஐயா. இப்போ ஐயா சொன்னதில் கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம அடையிறதுக்கு கடல் நிட்டு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி. இப்போ நானுமே வந்து என்ன சொன்னால், ஆறு நின்று சொல்லும் பொழுதே ஒரு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டுருக்கார உதாரணம் சொல்கிறோம். ஆறுங்கும் போதே ஒரு திடப்பொருள் வந்து அப்படியே நகர்ந்து போய் எங்கேயோ போய் சேருதுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையில் அங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாம் மின்னல் தான், நமக்கு தோன்றதெல்லாம் மின்னலாக மறைஞ்சு போயிடுது, புதுசு புதுசாக தான் வருது. பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது, அது எங்கேயும் போய் சேர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. தோன்றுனது எதுவுமே மறையாமல் நிற்கக்கூடாது, அவ்வளோதான். எல்லாமே தோன்றுனது தான் அதை வந்து நிற்க வைக்கிறதுக்கு பிடிக்கணுங்கிற முயற்சி தான் தப்பு. அதான் வந்து பற்றது அற்றதனின் உற்றது வீடுங்கிற மாதிரி, அது கணந்தோறும் நடக்கக்கூடியது. வீடுங்கிறது எப்போவுமே வீடு பேருங்கிறது, நம்ம இருக்கிற இடமே வீடு பேர் தான், இது எங்கேயோ போய் சேர வேண்டிய இடம் இல்லை. அது
நம்ம இருக்கிற இடமே வீடு பேர் தான். நம்ம என்னது இடையூறு பண்ணுதுன்னு சொன்னால் பற்றி பிடிக்கிறது தான் இடையூறு பண்ணுது, மனோ லயம் தான் இடையூறு பண்ணுது. இப்போ அதே மாதிரி புறத்துக்கு வந்து நம்ம பிரிச்சிடணும். புறங்கிறது வந்து புறத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஸ்டாட்டிக்காக உள்ளது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் அது. அதில் வந்து எல்லாமே கணந்தோறும் மாறிட்டு இருக்கணும், எல்லாமே இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு இருக்காதுன்னுட்டுலாம் நினைக்கூடாது. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு வரைக்கும் கூட இருக்குன்னு கூட எடுத்துக்கிடலாம். புறத்துக்குள்ள ரூல் வேறு, அகத்துக்குள்ள ரூல் வேறு. அகத்துக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு முடிவுக்கு வந்தானே, இப்படி தான் இருக்கணுங்கிறதான் இடைஞ்சல், நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறதான் பற்றி பிடிக்கிறது. எப்படி அங்கே வந்து குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது, எல்லாமே ஓகே. அதாவது இப்போ நாங்கள் இந்த சட்டத்தில் வந்து நாங்கள் வேணும், நான் வந்து அட்வொகேட்டு முன்னால் ப்ரொஃபஷனில், சட்டக்கல்லூரியில் வந்து இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டின்ட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் வந்து ஒவ்வொன்றுக்கு, இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கடையில் ஒரு ஜாமான் வாங்குறீங்க, ஒரு மிக்சி தான் வாங்குறீங்க உதாரணத்துக்கு, அந்த மிக்சியை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து வாங்குறீங்க, வீட்டுக்கு கொண்டு போய் ஓட்டினோன்னா ஒரு வாரம் ஓடுது, ரெண்டாவது வாரம் ஓடலை, அப்படி திருப்பி கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க சரி எனக்கு கேரண்டி பீரியட்லாம் இருக்குது மாற்றி கொடுத்துடலான்னு சொல்லி மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ அதே மாதிரி அந்த சேல் ஆஃப் குட்ஸ்லேயே ஆக்ஷன் சேல் நீட்டு ஒன்று இருக்குது, ஏல விற்பனை நீட்டு. இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய், ஏல கடையில் போய் ஒரு ஒரு காரை ஏலத்துக்கு எடுக்கிறீங்க, ஓட்டி பார்த்தா இடத்துக்கு எடுக்கிறீங்க நல்லா ஓடுது, இதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஓட்டுறீங்க ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரம் ரிப்பேர் ஆகிட்டு. நீங்கள் பழையபடி கொண்டு வந்து ஏல கடையில் கொண்டு வந்து ஐயா பிரச்சனையாக இருக்குது மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏல விற்பனைக்கான அந்த சேல் ஆஃபுக்கு அந்த ஆக்ஷனில் இது வந்து வித்தியாசம். அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னால் அதனுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு சராசரி சேலில் அப்படி கிடையாது, ஏன்னா அது வந்து அவங்க சொன்னதை நம்பி வாங்குகிறோன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இது சேலாக ஏலச்சைடு விற்பனையில் மட்டும் நீங்கள் அதனுடைய குறை நிறைகளை தெரிஞ்சே வாங்குறீங்கன்னுட்டு அர்த்தம். அதேமாதிரி இப்போ நம்ம இந்த அகத்தை பொறுத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அகம் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இந்த எனர்ஜி இருக்கலாம் அந்த எனர்ஜி இருக்கலாம், இந்த எமோஷன் இருக்கலாம் அந்த எமோஷனாக இருக்கலாம், அது என்ன எமோஷனாக இருக்கட்டும், வித் ஆல் அவர் எமோஷன் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் நம்மளை அப்படியே ஏற்றுக்கிடுறது தான் ஞானம்னு சொல்கிறது. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த குவாலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி இருக்குது, இந்த குவாலிட்டி இருந்தால் ஞானி ஆகலாமா அந்த குவாலிட்டி, அந்த எந்த கண்டிஷனுமே கிடையாது, வித்தவுட் எனி கண்டிஷன் உங்களை அப்படியே டோட்டலாக நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி அதுதான் ஞானம். ஏன்னா அங்கே எதுவுமே நீங்கள் எதையாவது ஒன்று ஏற்றுக்கிட மறுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சின்னையிலே சண்டை போட ஆரம்பிச்சுருவீங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இதை இப்படி மாற்றணும் அதை அப்படி மாற்றணுங்கிற சண்டையோடு தான் வாழ வேண்டியிருக்கும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து உங்களை டோட்டலாக ஒரு ஏழை விற்பனையில் எப்படி விற்பனை முடிஞ்சு போயிருதோ, ஏழை எடுத்ததோட அந்த இது க்ளோஸ் ஆச்சு, அதே மாதிரி உங்களை நீங்களே க்ளோஸ் பண்ணிடணும். அகத்தை பொறுத்தளவில் மறுபரிசீலனைக்கு இடமே இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, யுவர் ஆல் ரைட்டுன்னு மாதிரி உங்களுக்கு வந்து. ஏன்னா இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க, 35 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு, சில இதுகளும் 50 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு. இந்த அகத்தை பொறுத்தளவில் ஞானத்தை பொறுத்தளவில் பாஸ் மார்க்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது, ஃபெயில் மார்க்கே கிடையாது, நீங்கள் ஜீரோ எடுத்தாலும் பாஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகிடணும் ஒவ்வொரு இதுலேயுமே, இது எடுத்தால் தான் சரி அது எடுத்தால் தான் சரின்னு சொல்லி வந்துட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு நீங்களே அக பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அதனால் இங்கே உள்ள ரூலே வேறு, இங்கே வந்து உங்களை வந்து டோட்டலாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கிறதுக்காக அது அப்படியே இருக்கப்படலை, ஏன்னா எல்லாமே மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிட்டே இருக்குது, அங்கே நம்ம ஒன்றும் சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுவும் அதுவாகவே சரியாகிடும். நாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறனால தான் பிரச்சனையே வருது. அதனால் நம்ம அதுக்கு சுதந்திரமாக விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது நமக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருது. அப்போ நமக்கு வேலை எங்கே இருக்குன்னு சொன்னால், நம்ம எக்ஸ்டர்னலாக நமக்கு அங்கே நாம் தான் செய்யணும், நாம் செய்யலைன்னா அது அப்படியே அந்த வேலை அப்படியே தான் கிடக்கும். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் கையை விட்டுட்டீங்க அது அப்படியே இருக்குன்னு சொல்லி எதுவுமே இருக்காது, ஏன்னா அங்கே எல்லாம் மின்னல் மாதிரி மின்னல் வேகத்தில் மறைஞ்சு போயிட்டே இருக்குது, புதுசு புதுசாக தான் வந்துகிட்டு இருக்குது. அப்படி புதுசு புதுசாக வர்றதுக்கு பேர் தான் முக்தி மோட்சங்கிறது. அந்த முக்தி மோட்சம் எங்கேயோ இருக்குன்னு தேடிச்சிட்டோன்னு சொன்னால் அது எந்த காலத்துலையும் நமக்கு சேரவே சேராது, வரவே முடியாது, அடைகிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா நம்ம முக்திங்கிறது நம்ம இருக்கிற கணம்தான் முக்தி. நன்றிங்க ஐயா. கடலை போய் கலப்போன்னு சொன்னோம், அந்த எண்ணம் கூட இல்லாமல் பிளாங்காக போங்க அப்படின்னு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு பாட்டு ஐயா சொல்லும் போது எனக்கு பாட்டு தான் ஞாபகம் வருது.
ஓடாமல் ரன் எடுப்போம், உட்காந்தே வின் எடுப்போம் அப்படிங்கிற வரி. பல பேர் ஓடியோடு ரன் எடுக்கிறாங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், உட்காந்தே ரன் வந்துடும், உட்காந்தே வின் எடுப்போம், புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வின்னு தான் அப்படிங்கிற அந்த ரெண்டு வாரத்தில் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்.